எந்த காலகட்டத்தில் கமலஹாசன் ஒரு நல்ல தொடர்பு? அவர் வந்து கடல் மீன் நடித்தேன், நான் தான் வில்லன் அதில். அப்போ நடித்து போயிட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து கூட ஒன்று கதை சொல்கிறேன் சொல்லு, கூப்பிட்டு சொல்லியிருக்கும்போது கதையெல்லாம் சொல்லும்போது நான் சஜஷன்லாம் சொல்லுவேன். தேவர்மனுக்கு கும்பகரத்தாங்க நாங்கள் எடுத்தோம், அது கோயில் பிரச்சனை தான். கும்பகரிசன் நடந்துக்கூடாது, ஷூட் பண்ணி கொலையாகி விரட்டி அவனை குடிப்பாங்க. அதனால் கமல் சார், அனந்து, வாலி என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சான். நான் அன்னைக்கு தான் தேவர்மனு கதை பிரச்சனை கும்பகரத்துங்க என்ன கதை முன்னாள் இந்த மாதிரி இன்னமாரின இல்லை கதை பண்ணியிருக்கேன், கோயில் பிரச்சனை தான், அதான் ஆ அதான் அதான் நடத்த விடாமல் ரொம்ப நாளாக தடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து மீறி கும்பம் எடுத்து வரும்போது சுட்டு போடுவான், தவறு போனால் திரும்பி ஒரு அடிச்சு அவங்க செத்துருவான். இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருக்காங்க, அவன் போலீஸ் வரட்டும். இதுக்கடையில் ஒரு காதல் இருக்கு, முடிய முடியும் சார். அப்புறம் ஒரு நாள் ஒரு டைம் முடியும், நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் கேளுங்கன்னு சோழவன் நானும் அவர் தான் உட்காந்தோம், ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்தேன். ஆமாம், அவர் வந்து அதுக்கு முன்னாடி மகாநதி கூட ஸ்கிரிப்ட் எல்லாம் டைப் பண்ணிடுவார் சார். எழுதிட்டு இவ்வளவு வேலையில் இவ்வளவு புகழ் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு சோம்பல் இல்லாமல் ஃபுல் ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதை படிச்சுட்டு வேலை இருக்காரு, இது உட்காந்து எவ்வளோ ஸ்டேம் பண்ணி எழுதியிருப்பாரு, இன்றைக்கி இப்போது நினச்சிட்டே இருப்போம். அவர் ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளவு ஆவல், அது கிரியேட் தானே சார், அது ஒரு ரியலாக பிளட்டில் வரணும், அதனால் அவருக்கு அந்த மைண்டில் வரும். ஃபுல் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து முடித்தார். இப்போ படம் எடுத்திருக்க அந்த கதை தானே அது? ஆமாம், ஃபுல்லாக படித்து முடித்தார். ஒரு பிரச்சனை, இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யாருன்னு ஏன் கேட்குறீங்க? நீங்களே டைரக்ட் எழுதிருக்கீங்க, பெரிய ஒரு கேரக்டர் யார் போகிறதுன்னு கேட்டு நீங்களே டைரக்ட் எழுதிருக்கீங்க. நான் முத்துராணியம் தேட்டர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன், ராஜாஜியை பார்த்துருக்கேன், பெரியார்கிட்ட பேசியிருக்கேன்னு. அது கணேசனை தவிர வேறு யாரும் பேச முடியுமா அந்த டைலாக்கை? கரெக்ட் அப்படின்னு எந்திரிச்சார், உட்காந்து எந்திரிச்சார். நானும் எந்திரிச்சு என்ன தப்பாக சொல்லிட்டேன், இல்லை இல்லை கரெக்டாக சொன்னீங்க, அவர் என்ன நினச்சிருந்தாரோ அதை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இல்லை கீழே இப்போ வியாபாரத்துக்கு என்னென்னமோ தப்பாலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு கணேசனுக்கு இந்த மருமகள் படம் நடிச்சு நேரம், அதனால கரெக்ட். அவருக்கு மனசுக்குள்ள அவர் மேலே தான் இது டமம் எந்திரிச்சார் உட்காந்து. நானும் எந்திரிச்சுன்னு என்னென்ன இல்லை கரெக்ட் கரெக்ட் அவரால் என்னாச்சு. அப்புறம் என்ன கதையிலேயே அவர் கதை சொல்லணும், ஷூட்டிங் வந்தால் கூட படத்தினுடைய ஃபீச்சர்ஸ் இதை பற்றி திங்க் பண்ணுவார் சார். கிளைமேக்ஸ் எங்கே முடிவாகுதுன்னு கேட்டிங்களா? கிளைமேக்ஸ் எழுதியாச்சு, சரி, ரெண்டாயிரம் அடி ஷார்ப்பு பண்ணுறோம், தேரோட்ட சீன் நடந்துகிட்டு இருக்குது. காந்தி மிஷினுக்கு முன்னாடி வந்தார், என்ன இது முடிஞ்சதுமே நான் அறுவடை தூக்கிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், சைண்டாக கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, ஏன் சீன் தான் வெட்டுப்படும். நான் அந்த பார்த்தியனூர் குழ விளக்கில் வண்டிக்குள்ளே இருக்க அந்த ஆறு பேர் மீதெல்லாம் இறங்குன்னு வெட்டுவான், கணக்கு பிள்ளை குடும்பத்தோட கீழே இறங்குன்னு வெட்டுவான், அந்த சீன் தான் போகும். அதெல்லாம் நினைக்கலாம், ஷார்ப்பாக இருக்கும், கரெக்டு முடிஞ்சது செதறி கிடக்கா, கூட்டமே சரி போச்சு, சொல்லு சொல்லாகி போச்சு, பார்த்து ஃபீல் பண்ணவுடனே அறுவாள் எடுத்தால் சரியாக இருக்குங்க, கரெக்ட். எங்கே டிசைட் ஆகுது? சீன் நல்லா ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அப்போ கதையிலேயே அவர் நடிச்சிருந்தா கூட அதே திங்க் பண்ணி மைண்ட்லேயே இருக்குது. டபுள் டபுள் ஆகிட் நடிக்கிறது இல்லை, டபுள் ரோ டபுள் சீக்வன்ஸில் கூட வாழ்ந்துட்டுருக்கார், அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எனக்கு இல்லை, நான் சொன்னேன் நமக்கும் பாரபட்சம், அதான் சார் கிஃப்ட், செகண்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ரைட்டு தான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உண்மையில் நடந்த சம்பவத்தை வச்சுருந்தார். இப்போ இங்கே தூக்கிட்டா இதுக்கு சீன்ஸ் கரெக்டாக இருக்கும், ஏன்னா செதறி க்ரௌடில் அவ்வளோ சரி போச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும் கொடுமைன்னு சாந்தம் சமாதானம் சொன்னதெல்லாம் மீறி அறுவாளை தூக்குவார் அந்த கிளைமேக்ஸ். அப்படி கதையிலே வாழ்ந்துக்கிட்டே இருப்பார், எப்போ கேட்டாலும் அவர் பண்ண ஸ்கிரிப்டை சீனை எப்போ கேட்டாலும் சொல்லுவார், எதுவும் சொல்லுவார். அதே எந்த நேரத்தில் அவர் ப்ரொடியூசர் அவர் நடிச்சிட்டு இருக்காரு சீனை அவர் மாறுதல் வேணும் கேட்குறாரு பாருங்கள், பண்ணிட்டாங்க என்ன இதை சார் பண்ண கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஃபேக்டாக சொன்னோம்னா கரெக்டாக சொன்னார், நான் அவர் பரதன்ட்டு சொன்னார், சொல்வார் கேட்டு எடுங்கன்னு போயிட்டார். நீங்கள் கமல்ஹாசன் வச்சு அதிவீர பாண்டியன் எடுக்கிறதா இருந்தீங்க? இல்லை இல்லை, நான் வேற போனேன் பாலு மகேந்திரா டைரக்ஷனில் வந்து அவர் நடிக்கிறதா இருந்து. அப்போது அனந்த வச்சுக்கோங்க, நாலு மணிக்கு அவர் முடித்தோன்னு அவர் போயிடுவார், எங்கே அனந்தந்தான் முடிப்பார் பரதச்சந்தர், அது வரைக்கும் வச்சுன்னு விட்டான். அது வரைக்கும் கமல்ஹாசன் வச்சுக்க அனந்தன்னார். அவர் ஒரு நிறைய கதை தேர்ந்தான், ஒரு ஒரு இது மாதிரி தேவதாஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு ஹீரோன்னு கதை பண்ணணும்னு நான் கதை ஃபுல்லாக பண்ணிட்டேன். அப்புறம் அவர் ஒரு கதை பண்ணிட்டார், அது பாலு மகேந்திராவும் வுட்லண்ட்ஸ் காட்டேஜ் ரூம் போ ஒரு மாதம். நான் அப்போ வுட்லண்ட்ஸில் வேற ஒரு டிஸ்கஷனில் நாங்கள் தங்கியிருந்தோம், அதனால் இந்த மூமெண்ட் அப்போ நடந்தது. அப்போ வந்தோடனே அனந்துட்டு கதை கேட்டார், அனந்து ரெண்டு பேர்ட்டையும் கதை கேட்டார், கேட்டால் அனந்து சொன்னார் பாலுட்ட பாலு மகேந்திரா, இப்போ தான் மகாநதி ரெண்டு பிள்ளைக்கு பொண்டாட்டி போலே குச்சிட்டு இதுலேயும் பிள்ளை பத்தவளை வச்சுக்கிட்டு
அவளை கல்யாணம் பண்ண வேணாம் வாழ. நான் நியூ கிராம் வில்லேஜில் லவ் சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன். ரெண்டு ட்ராஜடி அது. அது ஒரு ஷார்ட் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கதையை சொன்னது. ஆமாம், அது ஓகே. ரெண்டு தடவை கேட்டார் கமல் சார். ஓகே, சானர் ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல அப்படி அப்படி காலத்தட்டினார் பால் பண்ணலாம். அதனால ஏன் எனக்கு உடந்தே உடன்பாடு இல்லை, என் உடன்பாடு இல்லைன்னாரு பாரமேந்திரா. ஆமாம், திடீர் கமல் சார் நான் இன்னும் உடன்பாடு இல்லை டைரக்டர் இருந்தார். அவர் ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. அதெல்லாம் அப்புறம் சரி பேரா விட்டேன் நான் விட்டேன். என்னென்ன நடந்ததோ நான் கடை சொல்லும்போது நான் எப்போ நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அவன் சீனே வந்து ரெட்டை மாடு பண்ண சாரத்தை தான் எப்போவுமே ட்ராவல் பண்ணுவார். அவர் வேறு கமல் கேரக்டரு ஹீரோ. ஆமாம், வரும்போது பெரிய ஆறு தண்ணி ஓடிட்டு இருக்கோம். பண்ணணும் எப்படி போகிறோம், டக்குன்னு நெக்ஸ்ட் ஷால் கட் பண்ணால் மாடு நெஞ்சும் கையில் தட்டுனுடைய தூக்கி நீச்சல் அடிப்பார். அடித்து கரையில் ஒன்று விட்டு மேலே ஏறுவார். ஏறி ரோட்டில் போனால் லாஸ்ட்டில் இவர் யாரை பார்க்க வர லவ்வரை கல்யாணமாகி இறங்குறாங்க. இழுத்து பிடிப்பார் அப்படியே டைட் பண்ணிட்டு வரப்போனால் வண்டி அப்படியே எபவுட் ஒன்று திரும்பி ஸ்க்ரீன் த்ரோ வரும் இன்ட்ரவல். இப்படி தான் சீன் சொல்வேன். ராகவும் இந்த ஷார்ட் சொல்லாதீங்க முருகன்பார். சார் இதேவா நீங்கள் எடுக்க போகிறீங்க, நீங்கள் வேணா மாற்றி. நான் சொல்லும்போது அலங்காரமாக சும்மா வந்துடுச்சு இப்படி திரும்பினா இப்படி போயிட்டான்னா என்ன சார் இருக்குது? நானும் அசண்டாக இருந்தாலும் ஒரு இதாக சொல்லுவேன். அது என்ன ஒன்று ஒரு 200 ஷார்ட் ஒரு 2 ஷார்ட் சேர்த்து சொல்கிறது அலங்காரமாக இருக்கும். இப்படி எல்லாம் நடந்தது. அது என்னமோ லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், டைரக்டர் கொடுத்துட்டேன், ஹீரோ கொடுத்துட்டேன். அப்படி உடன்பாடு இல்லைன்னு உடன்பாடு இல்லைங்கிற டைரக்டர் அப்படின்னு கமல் சார். ஊருக்கு வந்திருக்காங்க டாக்டரும் டாக்டர் அப்பாவும் வண்டியில் ஏற்றிச்சுட்டு வண்டி கிடக்கும்போது ஓரத்த சக்கரம் ஓப்பனாக இருக்குமா அப்படி கீரி தேய்ச்சிடும் இறங்கணும்னு ஒரு மண் தெளித்து இதில் போடப்போ ஐயோ செப்டிக் ஆயிரம் வாட் இஸ் நான் சொன்ன கூட அதை வந்து இவர் சொன்னார். அந்த ஊதட்டம் மூச்சு காற்று முதல் லவ்வர் படுது ஊதட்டம் அந்த காற்று போட்டுன்னு அவளுக்கு ஒரு ஃபீல் வரும். நான் சேர்த்துக்கலாம் இதுதான் சொன்ன. மற்றபடி கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி ஃபுல் ஸ்கிரிப்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காரு. அது மாதிரி நல்ல எனக்கே ரொம்ப பிடித்தமா ரொம்ப அருமையாக. அது மாதிரி அந்த அந்த சரௌண்டிங் நடந்த விஷயம் அதான். அதனால தான் அவர்டாங்கன்னு இருந்தது. அப்போ பார்த்தது தேவர்மனில் நான் இவர் படித்து தான் கதையை கேட்டேன். வேறு யாரும் எங்கள்கிட்ட சொன்னதில்லை, வேறு யாரும் பண்ணது எனக்கு தெரியாது. நான் அதில் அந்த குழுவில் இல்லை, இடம்பெறவும் இல்லை, எனக்கு தெரியாது. தெரியாத விஷயம் நம்ம இப்படி சொல்ல முடியும். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.